கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஜூலை 17. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். ஏசாயா 26:3. இந்த சமாதானம் உலகம் தரும் சமாதானம் அல்ல, தற்காலிகமானதும் அல்ல, தன்னலும் உள்ளதும் அல்ல. இது தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மூலம் அருளப்பட்ட சமாதானமாகும். மேலும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார். இந்த தேவ சமாதானம் கிறிஸ்துவின் மூலம் சிலருக்கு எக்காலத்திலும் சில நிபந்தனைகளின் பேரில் கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாசிகள் தேவ ஞானத்தையும் அன்பையும் நீதியையும் வல்லமையும் உணர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை கிருபையாய் நினைவு கூறும் சமாதானம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும்படிக்கு விசுவாசத்தின் மூலம் இது அருளப்பட்டது. கிறிஸ்துவின் மூலம் தேவன் பேரில் பற்றுதலாய் நடப்பவர்களுக்கு இக்காலத்து பாடுகள் கண்ணீர்கள் யாவும் பிற்கால மகிமை தரப்போகிறது என்ற நம்பிக்கையின் சமாதானத்தை பூர்ணமாக பெற்றிருப்பார்கள். ஏசாயா 48:17 என்பதே. ஆமென்.